ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வயசு அவருக்கு, ஆனால் அந்த இடத்துல தொட்டு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி பிரபல டைரக்டர் மீது கலவாணி நடிகையை வந்து புகார் சொல்லியிருக்காரு. கலவாணி படத்தில் நடிகர் விமலோடைய தங்கையாக நடிச்சிருப்பார் இல்லையா, பிரபலமானவர் தான் அவர். மனிஷா பிரியதர்ஷினி தற்போது சீரியல் மற்றும் திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த நிலையில் திடீர்னு இவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத சமீபத்திய பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ வாய்ப்பு வேணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர்களும் வந்து டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனை ஏற்காத காரணத்தினால தான் எனக்கு பல வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த தொல்லை கொடுத்த டைரக்டர், நான் அந்த குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே வந்து உதவி எழுத்தாளராக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அதுலேருந்து அப்போத்துலேருந்தே அவர் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து கல்யாண பரிசு சீரியலில் வரும்போது அவர் அந்த சீரியலில் முக்கியமான டைரக்டராக இருந்தார். ஸோ அதனால் அவர் மூலம் தான் எனக்கு அந்த சீரியலில் வாய்ப்பே கிடைச்சிது. ஸோ ஒரு வாட்டி அவருடைய ஆஃபீஸ்க்கு நானும் என்னுடைய அம்மாவும் வந்து வாய்ப்பு தேடி போயிருந்தோம். ஸோ நாங்கள் இத்தனை ஆண்டுகளாகவும் வந்து சினிமாவில் இருக்கோம் அப்படின்றதால, ஸோ அவர் அப்படி கேட்டாரா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், பதிலுக்கு நீங்கள் என்ன எனக்கு தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒன்றும் புரியல. நீங்கள் சீரியலில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தா எங்களுடைய சம்பளத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பகுதி வந்து கமிஷனாக கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உடனே வந்து எனக்கு பணம்லாம் பெருசு கிடையாது, நான் சீரியலில் நல்லாவே சம்பாதிக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேறு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது தான் அவங்களுடைய உள்ள ஒருத்தம் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு அப்படின்ற புரிஞ்சுது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி குடும்பம் கிடையாது, எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டு தான் வாய்ப்பு வாங்கணும், கஷ்டப்பட்டு தான் நடித்தோம், ஸோ கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், ஸோ இப்படியும் இனிமே அப்படியே போய் இருந்துட்டு போயிடுறோம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முகத்தில் அடித்த மாதிரி கேட்டோம். ஸோ இதனை கேட்ட அவர் வந்து, இத்தனை ஆண்டு காலமாக வந்து சினிமாவில் இருக்கீங்க, அது கேட்டுற போல் உங்களை வந்து மாற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கேட்டேன், ஆனால் நீங்கள் வந்து மாறாமல் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் பெருசாக அதுக்கப்புறம் கிடைக்க போகிறது இல்லைன்னு சொன்னார். ஸோ நாங்கள் எப்போவுமே மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய பிறந்தநாள் அன்று அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒரு முறை போயிருக்கும்போது, ஸோ ஆசீர்வாதம் வாங்கும்போது குனியும் போது அவர் வந்து நான் வந்து அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய முன்னழகை பிடிச்சி அழுத்தி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு சின்ன வயசு, அதனால் அவர் தட்டி விட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் மறந்துருப்பாருன்னு பார்த்தா இன்னுமே வந்து அதே ஒரு நினப்பில் தான் வந்து இருக்கார் அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சீரியலில் கொஞ்சமாச்சும் சம்பாதிக்கலாம்னு நினச்ச எனக்கு வந்து அவருடைய அந்த செயல் வந்து இடியாத அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து வரக்கூடிய நடிகைகளுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்ததாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.